ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐயில் இருக்கிற எம்ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் அதாவது மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த எம் என்ன அதாவது எஸ்பிஐயில் இருக்கிற மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்றத நம்ம நம்முடைய சாய்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பர்சனும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டு வச்சுருக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் வச்சுருக்கலாம் ஆர்டி அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு உங்கள் அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எஸ்பிஐ பேங்க்கில் அதுவே ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட டென்யூர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு எப் எப்போ வேணுமோ அப்போ வே எடுக்கணும் அப்படின்னு முடியாது ஆனால் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணி எடுக்கலாம் ஸோ லம்ப் அமௌண்ட்டாக இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் ஆர்டி அக்கௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி மந்த்லி ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதுவும் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுக்கணும் அப்படின்னு எடுக்க முடியாது ஆனால் அந்த ப்ரீமியர் க்ளோஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் இந்த உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த மூணு அக்கௌண்ட்டையும் மெர்ச் பண்ண மாதிரி யூஸ் பண்ணுறது தான் மல்டி டெபாசிட் இந்த மல்டி ஆப்ஷனல் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்ட்டு இருக்கும் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி பணம் எடுக்கிறீங்களோ போல் உங்களுடைய எப்டிலையும் ஆர்டிலையும் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க லைக் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ரூபாய் இருக்குது ஆனால் எப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா இருக்குது நீங்கள் ஒரு எப்டியில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பதாயிரரூபா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட்டு இருக்குது எனக்கு இன்னும் ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் இருந்து ஒரு ஐம்பதாயிரரூபா நீங்கள் எடுப்பீங்க ஆனால் இன்னும் ஐம்பதாயிரரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருந்து ஒரு ரூபாய் எடுப்பீங்க ஸோ அந்தமாரி ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஐம்பதாயிரூபா நீங்கள் எடுத்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படியில் வந்து இருக்கிற அந்த ரூபாவும் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்கறதுனால இது வந்து மல்டி டெபாசிட் அதாவது மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம்ஸாக இது இருக்குது அதாவது எப்படியாக இருக்கட்டும் ஆர்டியாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இந்த மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கான ஆப்ஷன்ஸாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன ஃப்யூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் ஃபார் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமில் மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ருபீஸும் தான் மினிமம் டெபாசிட்டாக இருக்கும் ஸோ நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் Multi மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எப்டிஆர்டி எல்லாமே உங்களது அந்த லிங்க்டாக இருக்கும் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா MOD பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஐம்பதாயிரரூபா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய இருந்து ஒரு ஐம்பதாயிரரூபாய் எடுத்திருப்பீங்க உங்களுடைய எப்படியோடைய பேலன்ஸ் மிச்சம் பேலன்ஸ் வந்து ஐம்பதாயிரரூபாய் இருக்கும் அந்த ஐம்பதாயிரரூபாய்க்கு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அவங்க வந்து கல்குலேட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னியூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க டேக்ஸ் ஆன் எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இருக்கும் அதாவது டேக்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் லோன் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின்ஸ்ட் தி எம்ஓடி பேலன்ஸ் அதாவது உங்களுக்கு லோன் பேலன்ஸ் அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கிற பேலன்ஸுக்கு உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் கொடுப்பாங்க ஆனால் அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய எம்ஓடியில் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் எடுக்கிறீங்க அந்த அமௌண்ட் லோன் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த லோன் எடுக்கும்போது அந்த அக்கௌண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதனால் அந்த அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் தான் அந்த எம்ஓடி அக்கௌண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்றதையும் இல்லை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரினிவலாக ஸ்கீம் ஸோ இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரினிவில் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் டூ நாமினி அதாவது யார் வேணாலும் நீங்கள் வந்து நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த எம்முடிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தனியாக இருக்கா அப்படின்றத நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ நான் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த எம்முடிக்கின்னு கிடையாது ஸோ மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமில் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய டெபாசிட் அக்கௌண்ட் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் உங்களுடைய ஆர்டி இந்த மூணு அக்கௌண்ட்டையுமே மெர்ச் பண்ணுறாங்க ஸோ அதுதான் காமனான ரீசன் ஸோ மெர்ச் பண்ணுறாங்க ஸோ அதில் நார்மலாக எஸ்பிஐ உடைய எப்படி ரேட்டு என்னவோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் இப்போ வந்து நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டூ இயர்ஸ்னா செவன் பர்சன்டேஜ் சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ல உங்களுக்கு வந்து கல்குலேட் பண்ணுவாங்க அதுவே நீங்கள் டூ இயர்ஸ் வரைக்கும் அதை ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் போட போகிறீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இந்த இதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்வலாக இருக்கிற எப்படிக்கும் இதில் மல்டி டெ ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீமில் இருக்க எப்படிக்கும் ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ எப்படியில் நார்மல் எப்படியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் நினைக்கிற அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா முடியாது ஆனால் இந்த மல்டி டெபாசிட் ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதில் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரூபாவும் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கான ஏடிஎம் கார்டும் ஸோ ஏடிஎம் மூலமாகவும் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது ஏடிஎம் கார்டு அதுக்கப்புறம் டெப் செக் டெபாசிட் ஸ்கீமு ஸோ செக் மூலமாகவும் கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு ஒரு சூப்பரான ஸ்கீம்ஸாக இருக்குது ஏன்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் எடுக்கணும் பேமெண்ட் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ கல்குலேஷன்ஸை பேஸ் பண்ணிங்க பார்த்திங்க அப்படின்னா நீ மூணு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆறு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூபா உங்களுக்கு வந்து அப்ராக்மேட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க ஸோ டோட்டலாக எட்டு லட்சத்தி ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஸ்கீம் அதுவே நீங்கள் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எட்டு லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் மூணு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும் ஸோ நார்மலாக எப்படியில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த எம்ஓடி மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும் ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் காமனான ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த இதில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க என்னென்னா உங்களுக்கு தேவையான பேமெண்ட்டை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எப்பில் இருக்கிற அமௌண்ட்டோ அல்லது ஆர்டியில் இருக்கிற அமௌண்ட்டோ எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இந்த மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க பேங்கை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய யோனோ ஆப்பு அல்லது இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா அந்த அந்த பேங்க் மூலமாகவே நீங்கள் வந்து அதாவது இன்டர்நெட் பேங்கிங் ஆப் மூலமாகவே நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் இதில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற பிரான்ச்சை காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்க இது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம்ஸை பற்றி இன்னும் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னாலும் ஸோ நான் அக்கௌண்ட் இல்லாதவங்க கூட எஸ்பியில் அக்கௌண்ட் இல்லாதவங்க கூட இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்க வந்து எஸ்பிஐ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் வேணும் அப்படின்னா நியர் பை ஆகிற பேங்க்க்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபராக இருக்குது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்